தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். பாராமெடிக்கலுக்குரிய டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. கண்டிப்பாக வந்து அவசரப்படாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நமக்கு வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எதுவுமே அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டுட்டிங்கன்னா இப்போ நமக்கு நீட் எக்ஸாமில் கொடுக்குற மாதிரி நிறைய ஆப்ஷன் கரெக்ஷன் விண்டோஸ்லாம் நிறையா வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதனால் ஃபஸ்ட் டைமே ரைட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்றதுனால இந்த பாராமெடிக்கல் கோர்ஸுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக என்னென்ன தேவைன்னு டாக்குமெண்ட் எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயமே என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய டீட்டெயில் வந்து கேட்டிருந்தீங்க மாணவர்கள். அதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் ரெண்டு மூணு விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், கவர்மெண்ட் காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கும், ப்ரைவேட் காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிள் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த எந்த மாதிரியான கோர்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு ஐடியாவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு வர்றது அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து 19 கோர்சஸ் இருக்குது. இந்த 19 கோர்சஸ்க்கும் தனித்தனியாக ஏதாவது அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குமா அப்படின்னா அது நிச்சயமாக கிடையாது. நீங்கள் டிகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஓவராலாக எத்தனை கோர்சஸ் டிகிரியில் இருக்கோ எல்லா கோர்ஸுக்கும் சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன். அதே போல் நீங்கள் டிப்ளமோ அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் டிப்ளமோ கோர்சஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன், சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். சரிங்களா, எல்லா கோர்ஸுக்கும் சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான். டிகிரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று, டிப்ளமோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று, சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று. இது இல்லாமல் வந்து மற்ற கோர்சஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது எதுக்கும் தனித்தனியாக நீங்கள் அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க, அது உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரையும் இப்போ டிகிரிக்கு வந்து 400 ரூபா கட்டணும்னு சொன்னால் டிப்ளமோவுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் தனியாக கட்டணும். டிகிரிக்கு பண்ணிவிட்டு டிப்ளமோவுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. டிப்ளமோ கட்டிவிட்டு டிகிரிக்கு அது எலிஜிபிளானா அதுவும் கிடையாது. ஸோ டிப்ளமோவுக்குன்னா தனி ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். டிகிரிக்கு நீங்கள் தனி ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை நான் சொல்கிறது, டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும், ஃபஸ்ட் திங். ஸோ ரெண்டாவது முக்கியமானது என்னென்னா, இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறதும் போனஃபிட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறதும் இது வித்தியாசங்கள். இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, யாருக்கு இது எலிஜிபிள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியுரிமை சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குடியிருப்பு சான்றிதழ் நேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் யார் அப்ளை பண்ணலாம், யாருக்கு இது வந்து தயார் செய்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் எப்படிலோ எதுலேருந்து வேணால் இருக்கலாம், 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரை படித்த மாணவர்கள், இது கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டுமே அவங்க படிச்சிருக்கணும். தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களாக இருந்து அவர்கள் 6வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரை தமிழ்நாட்டிலேயே, தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் ஸ்கூலோ அல்லது கவர்மெண்ட் ஸ்கூலோ எதில் வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம், ஆனால் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். தமிழ்நாடு உங்கள் பூர்வீகமாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. ஸோ க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, அப்போ யார் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டை பூர்வீகம் பிறந்தது தமிழ்நாடாக இருக்கலாம், தமிழ்நாடு பூர்வீகமாக இருக்கலாம் மாணவர்களுக்கு, ஆனால் பெற்றோர்கள் வந்து வேலையின் காரணமாக வெளி மாநிலத்தில் போய் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்க வந்து திரும்ப தமிழ்நாட்டுக்கு சீக்கிரம் வந்திருக்க மாட்டாங்க. அப்போ மாணவர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் தனியாக படிக்க முடியாதுன்றதுனால அந்த மாணவர்கள் பெற்றோர்களிடத்துலேயே இருந்து பெற்றோர்கள் எந்த மாநிலத்தில் வேலை செய்கிறாங்களோ அந்த மாநிலத்தில் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள் வந்து கட்டாயம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஏன்னா இவங்க பூர்வீகம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதற்குரிய ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மாணவர்களோட ஸ்டடி சர்டிஃபிகேட், அதாவது மார்க் ஷீட்டு, டிசி, இது எல்லாமே வந்து எந்த மாநிலத்தில் படிக்கிறாங்களோ அந்த மாநிலத்திலேருந்து வந்துடும். சரிங்களா, அந்த மாநிலத்தோட பேர் தான் இருக்கும். ஆனால் இங்கே தமிழ்நாடுன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது அப்போ கண்டிப்பாக வந்து நேட்டிவிட்டி நீங்கள் தமிழ்நாடு தான் அப்படின்றதுக்கு அந்த ப்ரூஃப் கட்டாயம் வந்து வைக்கணும். சரிங்களா, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்குமே அவங்க தமிழ்நாடு ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்னா, இதை வரிசையாக படிச்சிருக்கணுமா அப்படின்னா அது கட்டாயம் கிடையாது. நீங்கள் 6வதுலேருந்து 8 வரைக்கும், 6 to 8 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க சில மாணவர்கள். சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாணவர் திரும்ப 9th லேருந்து 10th வரைக்குமோ +2 வரைக்குமோ வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு 6வதுலேருந்து +2 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூலில் படிச்சிருக்கணுன்றது தான் கட்டாயமே தவிர ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் 3 ஸ்கூலில் படிச்சிருந்தால் கூட சரி, பரவாயில்ல, ஆனால் 3 ஸ்கூலோட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். இந்த இடத்துல தான் உங்கள் என்ன தேவைப்படும்னா இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது தேவைப்படும்.
இந்த போனஃபிட் அப்படின்றது எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க, சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் ஒரு ஸ்கூலா, நைன்த்துலேருந்து நைன்த்து மட்டும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்களா, அல்லது டென்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்களா. ஸோ அந்த மாதிரி மூணு ஸ்கூலில் இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த மூணு ஸ்கூல்லேருந்து பெரும்பாலும் டென்த்தில் அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நைன்த்தில் தான் சேர்ந்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து செவன்த் வரைக்கும் எயித்து வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் இருந்து போனஃபிட் ஒன்று வாங்கிக்கிங்க. இந்த இயர் இந்த இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்னு உங்கள் பிரின்ஸிபால் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிங்க. ரெண்டாவது ஸ்கூலில் எங்கே படிச்சிங்க, எல்லாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்கூலாக இருக்கணுன்றதான் முக்கியமே தவிர, இந்த ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் கணக்கு கிடையாது, ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா போதும், நேட்டிவிட்டி மட்டும் தேவைப்படாது அங்கே படித்த மாணவர்களுக்கு. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற 19 கோர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் அவைலபிள் உண்டுங்க. ஸோ ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 4 கோர்ஸ், அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் 4 கோர்ஸ் தான் அவைலபிள் இருக்கும், கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு சொல்கிறது. அது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி. ஸோ இந்த 4 கோர்ஸ் மட்டும்தான். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ப்ரைவேட்டில் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 கோர்ஸ் மட்டும்தான் அந்த ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும். அது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கும், பிபிடி ஃபிசியோதெரப்பி கிடைக்கும், அதே போல் வந்து பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அது கிடைக்கும். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பி பிஓடி அப்படின்னு சொல்லி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த 4 கோர்ஸ் மட்டும்தான் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் உண்டு. நீங்கள் அதுவே கவர்மெண்ட் சீட்டு கவர்மெண்ட் காலேஜிலே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 19 கோர்ஸில் எந்த கோர்ஸ் வேணால் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு உண்டு, எதை வேணால் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த விவரங்கள் வந்து நான் இப்போ சொன்ன விவரங்கள் வந்து நிறைய டவுட் வந்து கண்டிப்பாக கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிங்க, மற்ற மாணவர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ரெண்டாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.